அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், ஐம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, மூணே மூணு பொருட்களை மட்டும் வச்சு செய்யக்கூடிய சூப்பரான ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படிங்கிறதே உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இன்றைக்கி மதியம் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரா ரைஸ், அடுத்து ஹரியாலி சிக்கன் கறி. இந்த ரெண்டு ரெசிபியுமே வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் பழம் ரெண்டு எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல கனிஞ்ச பழம், ஹல்வா செய்யறதுக்கு நல்ல கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு பெரிய சைஸ் பழம் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய சைஸ் பழம் மட்டும் எடுக்கிறா இருந்தால் ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ் பழம் மட்டும் எடுக்கிறா இருந்தால் நாலு பழம் எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் ரெண்டும் பெரிய சைஸில் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பழம்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு, இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடாமல் தான் அரைக்கணும். அரைச்சிட்டு வந்தாச்சு, இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் முக்கால் கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுருவோம். வெல்லம் வந்து பதம் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை ஃபில்டர் பண்ணிக்குவோம். இப்போ ஃபில்டர் பண்ணிப்போம், ஏன்னா தூசு மண் ஏதாவது இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு, இதில் சின்ன சின்னதாக முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வறுத்து விட்டுருவோம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நாம அரைச்சி வச்சிருக்கத சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பழத்தில் உள்ள ஈரத்தன்மை போய் நல்ல பழம் சுண்டு வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பழத்தோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா சுருண்டு கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நாம வந்து கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பழம் வந்து வெள்ளத்தில் நல்லா கரைஞ்சி சுருண்டு வரணும். நாம இந்த ஹல்வா வந்து வெறும் மூணு பொருட்களில் தான் செய்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
நாம இதோட 3/4 ஸ்பூன் நெய் ஆட் பண்றோம் ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் வந்து முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு ஆட் பண்ணோம் அடுத்து பழம் வந்து சேர்க்கும் போது 1 ஸ்பூன் ஆட் பண்ணோம் இப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோம் கடாயில ஒட்டாம நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம் கை விடாம கிளறி விட்டுட்டே இருங்க இப்ப நாம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவு நல்லா சுருண்டு வந்துருச்சு இன்னொரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும் இப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பாருங்க இப்ப நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ஹல்வா நல்லா சுருண்டு வந்துருச்சு கடாயில ஒட்டவும் இல்லை ஃபைனலா ஒரு 1/2 ஸ்பூன் போல நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நெய் நல்லா பிரிஞ்சு கடாயில ஒட்டாம நல்லா சுருண்டு வந்துருச்சு நீங்க இதை நான் ஸ்டிக்கை விட இரும்பு கடாயில பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் நம்மளோட ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நான் இந்த பவுல்ல தான் ஹல்வா வந்து செட் பண்ண போறேன் இதுல கொஞ்சம் நெய் தடவி வச்சிருக்கேன் ஸ்பூன் வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுக்குவோம் நீங்க ஒருவேளை நெய் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா 3-3.5 ஸ்பூன் அளவு கூட நீங்க நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆனா ஹல்வா பொறுத்த வரைக்கும் நெய் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாவும் இருக்கும் ஓகே இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பனானா ஹல்வா நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்திக்கலாம் நம்மளோட பனானா ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ மேலே வந்து வறுத்த முந்திரி பருப்பு வந்து வச்சுக்கலாம் இப்போ நாம வந்து ஹல்வா வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பனானா ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பனானா ஹல்வா சூப்பராக இருக்குது சாப்பிடும்போதே நல்லா கரைஞ்சி போகுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹல்வாவை நேந்திர பழத்தில் தான் செய்யணும்னு இல்லை எந்த வாழைப்பழங்கள்லனாலும் செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கையை காப்போம்